வெல்கம் டு பிஆர் தமிழன் கேமிங் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டரில் என்ன வரப்போகுது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கன் ஸ்கின் தான் வரப்போகுது. ஸோ ஒரு சில இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சேனலில் வந்து அதில் ஒரு பிக்சர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ அதுக்குண்டான இதே பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டே வந்துருச்சு. ஒரு சில சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டருக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்னு தான் வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஆர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம்பேஜ் ஈவெண்ட் வந்து ராம்பேஜ் 3 ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குண்டான பண்டல் வந்து வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்குண்டான கவுண்ட் டவுன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 பண்டல். ஸோ இன்குபேட்டர் பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன் ஸ்கின் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேட்சான பண்டல் ஃபஸ்ட்டு வரும், தென் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேட்சான கன் ஸ்கின் வரும். ஸோ இந்த டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா ராம்பேஜ் ஈவெண்ட்டில் ஸோ அந்த ஃபஸ்ட்டு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு அந்த வந்து எல்லோ கலர் பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் அப்பில் தான் வரப்போகுது, இல்லை அப்படின்னா எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு உண்டான 4 கன் ஸ்கின் தான் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா M60 தான். ஸோ அது M60 சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ராகன், ஸோ அசூர் ட்ராகன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசூர் ஸ்ட்ராங் பிரிஞ்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கன் ஸ்கின். ஸோ உண்மையிலேயே M60 அப்படின்னா வந்து நம்பவே முடியாது. ஸோ M60 மாதிரியே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸுக்கு ஒரு ஸ்கின் வந்து அப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ பழைய பிளேயருக்கெல்லாம் தெரியும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணி ஸோ அந்த ட்ராகன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4 கன் ஸ்கின். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த பண்டலுக்கு உண்டான கன் ஸ்கின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ 4 கன்னுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 பண்டலுக்கு பேஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா வருது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே டாப். ஸோ டேமேஜ் பார்த்திங்க அப்படின்னா டபுள், தென் பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது நெக்ஸ்ட் ஒயிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் ஃபயர் டபுள், தென் ரீலோட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க, அக்யூரசி ப்ளஸ். தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் பண்டலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் ப்ளஸ், தென் பார்த்திங்க அப்படின்னா மேக்சைன் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்மர் ஓப்பன் நெட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா டபுள் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வர பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் அந்த ஃப்ரீ பண்டலுக்கு உண்டான கன் ஸ்கின். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் வந்து ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள், தென் பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட்டாக வரப்போகிற இன்குபேட்டர் கன் ஸ்கின். ஸோ இந்த கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியன் சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்னமும் வந்து இது பழைய மொழியாக தான் இருக்குது. இந்தியன் சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளூ பிரிண்ட், தென் பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டோன் வரும். ஸோ மினிமம் அந்த லாஸ்ட்டு லெவலில் இருக்கிற கன் எடுக்கணும் அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 2 ப்ளூ பிரிண்ட், தென் பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டோன் வந்து வேணும். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட், தென் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டோன் வந்து இருந்தால் போதும். ஸோ உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா M60 உண்மையிலேயே வந்து ஓரளவுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான கன் ஸ்கின் இருக்குது. ஸோ M60 ரொம்ப பெருசாக இருக்கும், பட் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. ஸோ பழசை விட பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்லா இருக்குது. தென் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா சிம்பிளாகவே எடுத்துடலாம். ஸோ இந்தியன் சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப ரேர் ஆர் பார்த்திங்கம்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம் இந்த இங்கு பட்டரலாம். பட் இந்த சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு தெரியும். ஸோ XM8 பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈவில் பம்ப்கின், ஸோ பாய்சன் பம்ப்கின் ஆர் ஈவில் பம்ப்கின் நினைக்கிறேன். ஸோ அந்த XM8 கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பர்மனெண்ட்டாக எடுத்துட்டேன். தென் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் டைம் அந்த இன்குபேட்டர் கன் ஸ்கின் சஃபாரி UMP. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் எடுத்தேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 2 கன் ஸ்கின்னையும் எடுத்தேன் அப்படின்னா 17 வவுச்சரில், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ வவுச்சர் தான். ஸோ ஃப்ரீ வவுச்சர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2 இன்குபேட்டர் கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்தியன் சர்வரில் இதெல்லாம் பாசிபிளாக அப்படின்னா பாசிபிளே கிடையாது. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருப்போம். ஸோ இப்போ அந்த பேட்ச் அப்டேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 ஃப்ரீ இன்குபேட்டர் வவுச்சர் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் 1 ஸ்டோன் விழுந்துருச்சு. ஸோ இன்னும் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மிஷன் கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணலை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் சர்வர் மட்டும்தான் அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற அதர் சர்வர்லாம் ஸோ உண்மையே சூப்பராக இருக்குது
அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்தியன் சர்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் அப் பண்ணுறது எப்போ குறைக்கிறோமே அப்போ தான் அதெல்லாம் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் அவர் இன்குபேட்டர் பார்த்திங்க அப்படின்னா கன் ஸ்கின், ஸோ M60 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்குண்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஆர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.